ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் யூகேயில் வந்து எப்படி ஸ்னோ பொழிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த டஸ்ட்பின்லாம் பாருங்களேன், எப்படி அப்படியே ஸ்னோவால் ஆயிருக்கு. அந்த ரோடெல்லாம் பாருங்கள், ரோடு வீடு இந்த கார் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனி தான் வந்து ஸ்னோவாக அப்படியே பொழிஞ்சு கொட்டிகிட்ருக்கு தான். அங்கே டிகிரி வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப குளிராக இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க. அவங்க இன்னைக்கு என்ன சமைச்சாங்கன்னு கேட்டேன். சப்பாத்திக்கு காலிஃப்ளவர் குருமா பண்ணேன்னு சொன்னாங்க. இந்த நம்ம ஊர்லேயும் மழை அப்படியே ஒரே குளிராக இருக்கா, என்ன டிஃபன் செய்யறதுன்னு பார்த்தா சப்பாத்தி காலிஃப்ளவர் வந்து எங்கள் அம்மா வந்து ரெசிபி சொன்னாங்க. அந்த ரெசிபியை தான் நான் உங்களுக்கு செய்து காட்டப்போகிறேன். கொஞ்சம் நான் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் மாற்றி செய்திருக்கேன். நாம் வந்து இப்போ காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் பாருங்கள் எடுத்து ஆஞ்சு வச்சுருக்கேன். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பீஸாக ஆஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பாயில் வாட்டரில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவரு, அதை போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த சூடு தண்ணியிலே அப்படியே அது இருக்கட்டும். இப்போ நாம் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த வார்ம் வாட்டர்லேயே அது நல்லா இருக்கட்டும். அப்போ தான் அதில் ஏதாவது புழுவெல்லாம் இருந்ததுன்னா அது செத்து போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி அந்த காலிஃப்ளவர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று விடாமல். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி பழம், கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, இதெல்லாம் வதக்கி அரைக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்குவோம். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பட்டை, 2 லவங்கம், இதெல்லாம் வாசமாக இருக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் சேர்க்குறது. 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனும், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகமும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னு நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இந்த வெங்காயம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த புதினாவும் அந்த கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வதக்குங்க. தக்காளி பழம் இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வதக்கி அரைக்கிறனால கிரேவி திக்னஸ்ஸாக இருக்கும். கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்க வதங்க நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம். ஆறினவுடனே இதை அப்படியே நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா மழமழன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். சொர சொரன்னு அரைக்காதீங்க, கொஞ்சம் நல்லா மழமழன்னு அரைச்சி வச்சுக்குவோம். இதை பாருங்கள், நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், நம்ம வீட்டு குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளையும் அதோடய அந்த மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா மழமழன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா. இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இதை பாருங்கள் அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள் நல்லா மழமழன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து அதே பேனே வந்து நம்ம கழுவி வச்சுக்கலாம். அந்த பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் வதக்க போகிறேன். அதுக்காக 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு. ஏன்னா அந்த உப்பு காரமெல்லாம் அந்த காலிஃப்ளவரில் ஏறும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை போட்டு அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இது அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. இது பார்த்திங்கன்னா ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா, அந்த காரம் உப்பெல்லாம் ஏறி நம்ம அந்த கிரேவி சாப்பிடும் போது அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இல்லைன்னா சில சமயம் ஏறாது இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்தது இந்த மெத்தடில். இதை பாருங்கள் இந்த மாதிரி குளிக்கிக்கிங்க, அப்படியே எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம 2-3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம அதை அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அந்த பேன்லேயே அப்படியே நம்ம செய்துக்கலாம். இதை பாருங்கள் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள் இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்குங்க. நாம் வந்து இப்போ வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்த வதணும். இதை பாருங்கள் செவந்து வந்துருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை தூக்கி ஊற்றுங்க. அப்படியே நல்லா ஊற்றிட்டு கிளறி கொடுங்க. அந்த மிக்ஸி ஜாரையே நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குளிக்கி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைனா அந்த கிரேவி ஊற்றினோன்னு அடி பிடிக்கும். இதை பாருங்கள் இப்போ நல்லா தளத்தலன்னு கொதிக்குது. நம்ம வந்து ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வைப்போம். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போட்டோம். ஏன்னா நமக்கு காய் ஆல்ரெடி வெந்துருச்சு, அதனால் வந்து நம்ம ரொம்ப வேக விட வேணும். அதை பாருங்கள் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிட்டு அந்த பச்சை வாசனெலாம் போன பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதையுமே போடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்து மூடி வச்சுட்டு ஒரு 6-7 மினிட்ஸ்லேயே நம்ம குழம்பு வந்து ரெடியாகும், கிரேவி வந்து ரெடி ஆகிடும். காலிஃப்ளவர் கிரேவி இதை பாருங்கள், இதை அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சோண்டு மூடி வைப்போம். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வந்து நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும். அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6-7 மினிட்ஸ் கூட போதும். அப்படியே மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. 7 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். எண்ணெய் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்க பாருங்கள். அப்படியே கம கமன் வாசனையாக இருக்குது. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்க வேண்டியதான். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் அதை செய்தேன். எங்கள் அம்மா அங்கே யூகேயில் இதே செய்தனால அதே மாதிரி நானும் இங்கே செய்திருக்கேன். இந்த பாருங்கள் சூப்பராக இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.